उपभीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्डलम् त्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्परायैर्मः. இப்போ அசந்ததேஸ்ட அவ்யதிகரஹா அப்படிங்கிற சூத்திரத்தினால இந்த ஜீவாத்மாவானவன் விபு இல்லை, அணுதான், ஆதரனால போக சாங்கரியம் வராது, சுகதுக்க சாங்கரியம் வரவே வராது. ஒருத்தருடைய சுகம் இன்னொருத்தருக்கு, அவளுடைய சுகம் இன்னொருத்தருக்கு அப்படின்லாம் வராது. எல்லாம் ஸ்திரமா வியவஸ்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். நடுவுல கடைசியில ஒரு வார்த்தை முடிச்சார் பாஷ்யகாரர். இது அஜான கல்பிதமான ஜீவன், பிரம்மத்துக்கு அஜானம் வந்துடுச்சு, அதனால ஜீவன் வந்து கல்பிக்கப்பட்டான் அப்படின்னுட்டு சொல்ற அத்வைத பட்சத்திலேயோ, அத மாதிரி உபஹித பிரம்மவாதம், உபாதி இந்த உடம்பு இத மாதிரி உபாதியினால வந்து பிரம்மமே ஜீவனா தெரியறது அப்படின்னு சொல்ற பாஸ்கர பட்சம், இந்த ரெண்டு பட்சத்திலையும் பிரம்மந்தான் ஜீவன், பிரம்மமே ஜீவனா இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு இந்த ஜீவனுடைய தோஷங்கள், சுகதுக்காதி தோஷங்கள் அனைத்தும் பிரம்மத்துக்கே வந்துடும். நம்ம சித்தாந்தத்துல பிரகாசாதிபத்த நைவம் பரகான்ற இடத்துல ஜீவகத தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு வராதுன்னு சாதிச்சார். அசந்ததேஸ்ட அவ்யதிகிரகான்ற சூத்திரத்தினால ஜீவராசிகளுக்குள்ள அணுவாக இருக்கிறதுனால, விபுவா இல்லாததுனால இந்த ஜீவாத்மாக்களுக்கு போக சாங்கரியம் வராது ஒத்தருக்கொத்தர் அப்படின்னு சாதிச்சுட்டார். இப்ப அவா பட்சத்துல அடிக்கச்ச பிரம்மத்துக்கே இந்த ஜீவனுடைய சுகதுக்கங்கள்லாம் வந்துடும், அதனால ஜீவகத தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு வந்து சேர்ந்துருமே அப்படின்னுட்டு முடிச்சார். அதுக்கு அவா வந்து பதில் சொல்ற, நாங்க தான் ஏற்கனவே சொல்றோமே ஜிஜ்ஞாசாதிகரணத்துல ரொம்ப விவரமா சாதிச்சிருக்கார் இந்திரமானார். சாங்கர பட்சத்தை கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கத்துக்கு விவரிச்சு சொல்றார் அத்வைத பட்சத்தை. அவ என்ன சொல்றான்னாக்கா, பிரம்மம் உண்டி இருக்கு, அது நித்தியமானது, சுத்தமானது, ஞானம் அது, ஞானம்தான் பிரம்மம், அகண்டீகரசம் அது, அப்படிலாம் நிறைய சொல்லிட்டார். அதுலயே ஒரு பிரம்மத்துக்கு ஒரு அஜானம் வந்துடுச்சு, அஜானம் வந்துடுவே இந்த பிரபஞ்சம்லாம் பொய்யான பிரபஞ்சம், உண்மையா இருக்கா மாதிரி தோன்றது, உண்மையிலேயே அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ நிறைய சொல்றா. நித்தியான என்னன்னு சொல்றா, அதுக்கு கயிறு பாம்பு இந்த உதாரணங்கள்லாம் நிறைய சொல்றாவா. இதெல்லாம் அங்க வந்து ரொம்ப கண்டனம் கண்டனம் பண்றேக்க. இப்ப அவ என்ன சொல்றா, நாங்க தான் ஏற்கனவே சொல்றோமே இந்த பொய்யான ஒரு பிரபஞ்சம் தனியா ஒரு ரூபம் கிடையாது, ஆனா பிரம்மத்துக்கு அஜானம் வந்ததுனால பிரம்மமே ஜீவன் மாதிரி அஜானத்தினாலதான் இருக்கு, உண்மையிலேயே ஜீவன்றது கிடையாது. ஆனா அதுக்கு மூல காரணம் என்னன்னா பிரம்மத்துக்கு அஜானம் வந்துருவேதான், அவித்யா வந்துருவேதான் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு நிறைய ஹேதுகள் எல்லாம் சொல்றா, அதை இப்ப கண்டிக்கிற என்னன்னா, நீங்க அது சொல்றீங்க எதோ காரணங்கள் எல்லாம் சொல்றீங்க, அந்த காரணங்கள் எல்லாமே தோஷங்களோட கூறினதுதான், எதுவுமே இது கிடையாது. அந்த காரணங்கள்லாம் நீங்க சொல்றதெல்லாமே ஆபாசமானது, ஆபாசம்னாக்க தோஷத்தோட கூடினது அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல சொல்றவன் ஆபாசம் அது இல்ல, அது ஆபாசம்னாக்க பாசம் அப்படின்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். ஆபாசம்னாக்க பிரகாசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையிலே பிரகாசிக்காது, பொய்யான விஷயம்தான், இத மாதிரி விசேஷமா இருக்க மாதிரி தோணும், வசதாக அது அங்க கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு அங்க வந்து சொல்றது. அதையும் சொல்ற இந்த நாம நாங்க இத மாதிரிலாம் நிறைய காரணங்கள் சொன்னமே, அந்த காரணங்கள்னால அவ அதுக்கு உதாரணம் என்ன சொல்றான்னாக்கா, பிரமாணம் சிலதெல்லாம் காமிக்கிற
என்ன பிரமாணம் காமிக்கிறான்னாக்க, விஷ்ணு புராணத்திலேயோ பிரகதாரண்ய உபனிஷத்து இத மாதிரி உபனிஷத்துலயோ சில வாக்கியங்கள் இருக்கு. எத்ரஹி துவைதமேவ பவதி தது இதர இதரம் பஷ்யதி, எத்ரது சர்வம் ஆத்மைவாபூத் தத் கேனகம் பஷ்யே கேனகம் விஜானியாத் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல துவைதமா பார்க்கிறோம், பிரிச்சு பார்க்கிறோம். பிரிச்சு பார்த்தான்னாக்க உண்மையிலேயே அங்க ஒண்ணுமே கிடையாது, ஆனா இவன் பிரிச்சு பார்க்கிறான். பிரிச்சு பார்த்தாதான் இந்த மாதிரி பேதம் தெரியும். எப்போ எதையுமே பிரித்து பிரித்து பார்க்காம, பேதத்தை பார்க்காம எல்லாம் ஆத்மாவாகவே அவன் பார்க்கிறானோ அப்போ எதுவுமே இருக்காதே. கேனகம் பஷ்ய கேனகம் விஜானியார், எதையுமே அறிய முடியாது, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல போய் இதை அறிஞ்சுக்கோ அறிந்து கொள் அறிந்து கொள் அப்படின்னு சொன்னா எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதனால இந்த அத்வைத பக்ஷம் தான் சரியா இருக்கு அப்படின்னுட்டு அங்க வந்து இது பண்றா. அதனால அப்படியே கேக்குறதா, அப்படியே நன்னா கேக்குறது சுவாமி, நன்னா கேக்குறது அடியே கேக்குறதா அடியே அடியே, அது எதையோ கை வச்சிருக்கேன் ஏதோ இதுவா இருக்கு அதனால அடியே. இப்போ இந்த மாதிரி இந்த வாக்கியங்கள் சொல்ற அதே மாதிரி ஞானஸ்வரூபம் அத்தியந்தம் நிர்மலம் பரமார்த்தத அப்படின்னு ஸ்லோகம் எல்லாம் உதாரிச்சிருக்க விஸ்வபுராணத்துல பராசரர் சொல்ற ஞானஸ்வரூபம் தான் இருக்கு பிரபஞ்சத்துல, அர்த்தஸ்வரூபம் கிடையாது. லோகத்துல அர்த்தம்ன்றதே கிடையாது, எது எதுவுமே அர்த்தம்ன்றது கிடையாது. அர்த்தம்ன்றது கிடையாதுன்னாக்க வஸ்துக்கள் எதுவுமே இல்லை, வெறும் ஞானம் உண்டிதான் இருக்கே தவிர்த்து அர்த்தம் வஸ்துவே எதுவும் கிடையாது. அந்த ஞானம் உண்டிதான் ஆத்மா, அதுதான் இருக்கு. இத மாதிரி மோகத்தினாலதான் இத மாதிரி அவ பார்க்கிறா, பேதத்தை பார்க்கிறா. இப்படிலாம் ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் இதெல்லாம இருக்கு, யுக்திகளும் அவ சொல்ற. ஏன்னா நம்ம லோகத்துல மித்தியைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மித்தியைன்றது என்னது, பொய். எங்க பொய் இருக்குதுன்னாக்க கைதை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்றோம், கொஞ்ச நாள் கழிச்சு நாயம் சற்பக ரஜுரேஷான் ஞானம் வருது. இத மாதிரி வர்றதுனால நிர்விசேஷம் பிரம்மம் தான் இருக்குது லோகத்துல, மீதி எல்லாம் பொய்யானது, எல்லாம் பாதிதம். ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்தினால ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு வேற எதுவுமே கிடையாதுன்ற ஞானத்தினால எல்லாம் பாதிதமாயிடுறது, எல்லாம் தள்ளப்படுறது, அதனால ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கு. ஆகையினால அஞ்ஞான கல்பிதம் தான் இந்த பிரபஞ்சம், ஜீவனம் அப்படிதான் அப்படின்னு அவ சொல்றாரு. இதுக்கு போக வியவஸ்தைகள்லாம் அஞ்ஞானத்தினால சித்திக்கிறது. அஞ்ஞானம் இருக்கவே தான் என்னுடைய சுகத்தை துக்கத்தை நான் அனுபவிக்கிறேன், எல்லாரும் அத மாதிரி அனுபவிக்கிறோம். இது அஞ்ஞானம், அஞ்ஞானத்தினாலதான் இது. ஞானம் வந்துருத்தோம்னாக்க எல்லாருமே பிரம்மம், அப்ப ஏன் கோபம் வரப்போறது? மித்ரா மித்ர கதா குதா அப்படிங்கிறார் உபநிட பாஷ்யக்காரர் உதாரிக்கிறார். எல்லாமே பரமாத்மான்னு தெரிஞ்சு உண்டாக்க இவன் மித்ரன் சிநேகிதன், இவன் எனக்கு சத்ரு, இவன் சிநேகிதன் இல்ல அப்படின்னு ஏன் வரப்போறது? எல்லாமே கோவிந்தமயமா எடுத்துனாக்க எதுவும் வராதே அப்படின்னுட்டு உபநிட பாஷ்யக்காரர் கேட்டிருக்காரு. அது அதாவது அவா பட்சத்துல சொல்ற மாதிரி. அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதனால போக வியவஸ்தை வருமே நாங்க சொன்ன ஹேத்து அப்படின்னு சொன்னாக்க அதற்கு சமாதானம் ஆபாச ஏ வச்ச அப்படின்னு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, அந்த நீங்க சொல்ற தோஷ ஹேத்து எல்லாம் இருக்குதே அதெல்லாம் தவறான ஹேத்து, அது உண்மையான ஹேத்து இல்லை. காரணம் வந்து நான் பிரத்யக்ஷமா அதை பார்த்துட்டு இருக்கோம், பேதன்றத பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கும். பிரத்யக்ஷமான பேதத்தை போய் அது அபேதம்னு யாராலையும் சாதிக்க முடியாது. இன்னொன்னு, ஞானம் வந்தாக்க எல்லாம் போயிடணும் தானே, ஞானம் வந்தா எல்லாருக்கும் போயிடணும். இப்ப எனக்கு ஞானம் வந்துருச்சே,
ஆத்மீகத்த விஞ்ஞானம் நீ சொல்ற தத்துவமசின்றதுனால எனக்கு தெரிஞ்சிருத்தோ அப்படி பார்க்கறது என் கிரகிணி என் பேரன் என் பேத்தி என் பொண்ணு எங்க மாமா எங்க மாமி எங்க அத்தை எங்க தாயார் எங்க தோப்பனர் ஏன் இந்த பேதம் தெரியறது என்ன ஞானம் வந்துருத்து ஞானம் வந்துருதுன்னா பொய் தானே இதெல்லாம் பொய்யான விஷயங்களும் நான் பொய் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு தானே போனோம் ஆனா லோகத்துல அப்படி இல்லையே எல்லாரும் நாம வந்து இது மோகத்தினால இல்ல பிரமாணத்தினாலதான் சித்திக்கிறது பிரத்யக்ஷ பிரமாணமானது நிரூபிக்கிறது இது உண்மை எல்லாம் உண்மையாத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் எது பொய் பொய்யின்னு நம்ம எதுவும் பார்க்கவே முடியலையே அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல பொய்யின்ற ஞானமே கிடையாது எல்லாம் உண்மையானதுதான் எல்லாம் சத்தியம் எல்லாம் யதார்த்தம் சுவாமி சாராவில்ல முதல் ஸ்லோகத்துல சத்தியைக்க ஆலம்பி பாஷ்யம் அப்படின்னு சாதித்தார் சத்தியைக்க அவளம் ஆலம்பி சத்தியத்தையே பிடிப்போட வச்சுருக்கிறது இது பிடிப்பா இருக்குது இதுதான் பாஷ்யத்துக்கு அதுக்கு உத்தமர் சுவாமி சாதிக்கிறார் சத்தியம் அப்படின்னாக்க சாட்சாத் பிரம்மத்தை உண்டிதான் சொல்லும் இந்த சாஸ்திரமே அதுல எல்லாம் அந்தர்கதம் அப்படின்னு அர்த்தம் அல்லது சத்தியம் அப்படின்னாக்க உண்மையை உண்டிதான் இது பேசும் இல்லாதத பேசாது இந்த பாஷ்யம் மூணாவது சத்தியம் அப்படின்னாக்க பொய்ன்றதே பிரபஞ்சத்துல கிடையாது எல்லாம் சர்வஞானம் யதார்த்தம் யதார்த்தம் சர்வ விஜானம் இது வேதவிதாம் மதம் அப்படின்னு நாதமுனிகள் அனுகிரகிக்கிறார்னு உதாரிச்சிருக்கார் அதனால வேதத்துக்கள்லாம் அங்கீகரிக்கிறதுன்னா எல்லாம் உண்மையானதுதான் யதார்த்தமானது தான் எதுவுமே நம்ம சித்தாந்தத்துல பொய் கிடையாது அப்படின்னு தான் சாதிச்சிருக்கார் ஆகையினால நீங்க சொல்ற ஹேதுக்கள்லாம் எல்லாம் ஆபாசமான ஹேதுக்கள் தோஷத்தோடு கூடின ஹேதுக்கள் அது அதனால ஆபாச ஏவச்ச அப்படின்னு ஒரு பாடம் இன்னொரு பாடம் ஆபாசா ஏவச்ச அப்படின்னு இன்னொரு பாடம் அதாவது என்ன நீ சொல்ற ஹேது தவறானது ஏகவச்சனம் ஆபாச ஏவச்சேன்னாக்க தேவகாரவர் போட்டார் சூத்திரகாரர் சொல்ற நாங்க சொல்லல சூத்திரகாரர் சாதிக்கிறார் நம்ம சொன்னாதான் நம்ம துவேஷத்தினால சொல்றோம்னு சொல்லலாம் சூத்திரக்காரர் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒத்தர் தானே அவரே உங்க சித்தாந்தத்தை கண்டிக்கிறார் ஆபாச ஏவச்ச அப்படின்னு ஆபாசா ஏவச்சேன்னு நீங்க சொல்ற ஹேதுக்கள் எல்லாம் தவறானவைகள் அல்லது உங்க நீங்க சொல்ற ஹேதுவோட நிறைய தோஷங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகையினால எந்த விதத்தினாலையும் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு இருக்குது ஆபாசா ஏவ அப்படின்னு இருக்கு அப்ப இந்த ச அப்படின்றதுனால ஸ்ருதிகள்லாம் பேதத்தை தான் சொல்றக்கே தவிர்த்து அபேதத்தை சொல்லவே இல்லை நமக்கு ஸ்ருதி தான் நமக்கு பிரமாணம் வேதம் தான் பிரமாணம் அந்த வேதம் என்ன சொல்றதோ அதான் நாம வந்து அங்கீகரிக்கணும் அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஹேதுக்கள் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஆக அத்வைதவாதத்துல இந்த மாதிரி உங்களால் நிரூபிக்க முடியாது அஜ்ஞான கல்பிதம் பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வருதுன்னு சொன்னாக்கா அது எப்பேற்பட்ட தோஷம்ன்றத ஒரு வாக்கியத்தினாலேயே சாதிச்சுட்டார் எம்பெருமானார் என்னது அப்படின்னாக்கா நீ தான் ஒத்துட்டு இருக்க நாங்க அப்படி ஒத்துக்கல அத்வைதிகளை பார்த்து சொல்றாரு என்ன ஒத்துட்டு இருக்க ஞானீகரசம் பிரம்ம ஞானம் உண்டிதான் பிரம்மம் அது விபுவா இருக்கு அது அச்சேத்தியமா இருக்கதா பிரிக்கவே முடியாது அப்படிதான் நீ சொல்றக்க இப்போ பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துருச்சுக்கோங்க ஞானம் தான் அது ஞானம்னா எப்பொழுதும் சுயம் பிரகாசம் அவனும் ஒத்துக்கிறான் இந்த அனுபூதி சத்து அத மாதிரி சம்வித்து இந்த மாதிரி ஞானம் இதுதான் பிரம்மமே அந்த பிரம்மத்துக்கு பிரம்மன்றது ஞானம் தான் அது எப்பொழுதும் சுயம் பிரகாசமா இருக்குது பிரகாசிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டான் இப்போ அந்த பிரம்மத்துக்கு தெரிக்க முடியாத பிரகாசமான ஞானமான பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா பிரிக்க முடியாத பிரம்மத்தை முழுக்க அஜ்ஞானம் வியாபிச்சதுன்னு சொல்லணும் ஏன்னா விபு கொஞ்சம் எங்கேயும் பிரிக்க முடியாது இது இத்தனோட இடத்துல பிரிக்க இது இருக்குது அஜ்ஞானம் இன்னொரு இடத்துல இல்லை அதனால அங்க பிரகாசிக்கிறது நீ சொல்ல முடியாது ஏன்னா ஞானம் தான் நாங்க சொல்லுவோம் பெருமாளுக்கு திவ்யாத்மம் சுரூபம் இருக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு அதுல விசிஷ்டமாக நாம எல்லாம் ஒட்டின்னு இருக்கோம் சரீராத்ம பாவத்தினாலும் நாங்க சொல்லுவோம் நீ அதை ஒத்துக்கலையே அதனால அத்வைதம் ஒத்துக்காததுனால சொரூப நாசமே வந்துடும் ஸ்வயம் பிரகாசமான ஞானத்துக்கு அஜ்ஞானம் வந்துட்டோம்னாக்க
முழுக்க முழுக்க அஞ்ஞானத்தினால வியாபிக்கப்பட்டதா ஆயிடும். அது அஞ்ஞானத்தினால வியாபிக்கப்பட்டாக்க ஞானீக சுரூபமான பிரம்மம் அஜானீக சுரூபமா மாறிடும். அப்போ சுரூபமே நாசத்தை அடைஞ்சிடும். அதனால இந்த சித்தாந்தம் எவ்வளவு அபத்தமான சித்தாந்தம்னு கண்டனம் பண்றாரு. இதுதான் பிரச்சன்ன பௌத்தாள் அப்படின்னுட்டு எம்பெருமானார் சாதிக்கிறார். சுவாமி தேசிகனும் சுதப்பிரகாசாச்சாரியனும் பிழிச்சு குதிரை எடுத்துடுறார் இந்த விஷயத்த. ஏன் அப்படின்னாக்கா இது பிரச்சன்ன பௌத்த பௌத்தன் வேதத்தை ஒத்துக்காம எல்லாம் பொய்ன்னு சொன்னான். நீ வேதத்தை ஒத்துன்ற சொல்லிட்டு இருக்க, இவ்வளவுதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். மத்தபடி நீங்க சொல்றது அத்தனையுமே பொய்யானது அப்படின்றது உங்க சித்தாந்தமே பொய்யானது, உங்க சித்தாந்தமே சித்திக்காது அப்படின்றத சொல்றேன். நீங்க ஆபாசா ஏவச அல்லது இது பாஷத்துல ரெண்டு பாடமும் சாதிச்சிருக்க, தீபத்துல ஒரே ஒரு பாடம் தான் ஆபாசா ஏவச. இந்த ஹேதுக்கள் அனைத்துமே தோஷங்களோட கூறினதுதான் அப்படின்னு அதை சொல்ற. பாருங்கோ அக்ஞ பிரம்ம ஜீவவாதே, அஜானத்தினால மூடப்பட்ட பாதிக்கப்பட்ட பிரம்மம் இருக்குதே அந்த பிரம்மந்தான் ஜீவன், அஜானத்தோட கூடின பிரம்மந்தான் ஜீவன் அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்ற வாதத்துல சர்வஜ்ஞ பிரம்மனா அஜான கல்பனம், அதாவது சர்வஜ்ஞனான பிரம்மத்துக்கு அஜான கல்பனம் சொன்னாக்க சொரூப திரோதான கல்பனா ஹேதவா. அப்ப சொரூப திரோதானம் சொரூபமே மூடப்பட்டிருச்சுன்னு ஆயிடும். அதுக்கு நீ வந்து அதை கல்பிக்கணும், அதுக்கு ஹேத்து சொல்லணும், அதுக்கு நீ நிறைய ஹேதுக்கள் சொல்லுவே. அவைகள்லாம் ஆபாசா ஏத தோஷங்களோட கூறினதுதான், பேருக்கு ஹேத்துன்னு அதுக்கு பேரு. உண்மையிலேயே அந்த ஹேதுக்கள்லாம் முழுக்க முழுக்க தோஷங்களோட கூடினது. ஏன்னா சுரூப நாசமே வந்துருமே, சுரூப நாசம் வந்துருத்தோம்னாக்க அப்போ எதுதான் உண்மை? அங்க வந்து சாதிக்கும் பொழுது நம்ம அகம் அப்படின்னு சொல்றோம். நான் இப்ப அடியு சொல்றேன் அகம் அப்படின்னு. இந்த அகம்ன்றதான் பிரத்யக்ஷம் நம்ம சொல்றோம். அகம் தொம் அப்படின்றது இதுதான் பிரத்யக்ஷம், ஆத்மஸ்வரூபம் சுத்தாத்ம சுரூபம் அகம் அப்படிங்கிறது. அவன் அந்த அகன்றதே பிராந்தியினால வந்தது, அகன்றதே ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவ சொல்ற அத்தேரியர். அப்ப எம்பெருமானார் என்ன கேக்குற, இந்த நான் கணக்க மோட்சத்தை அடைவேன் அப்படின்னு சொன்னாக்க நான் மோட்சத்தை அடையிற சமயத்துல நானே போயிடுவேன்னு வச்சுக்கோங்க, அகன்றதே போயிடுச்சுனாக்க நான் என்ன கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த சம்சாரத்தை நான் முடிக்கிறேன், இங்கேருந்து நான் விடுபட்டு மோட்சத்தை அடையணும் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் தானே நான் ஆசைப்படுறேன். இப்போ அகம் அப்படிங்கிறதே போயிடுறது, அதுவே பிராந்தி சித்தம். அகம் தோவினா அசஸ்தே பிரத்யகத்தோ அப்படின்னுட்டு ஆரம்பிச்சு வரிசையா கண்டனம் பண்றார் எம்பெருமானார். அகமர்த்தமே போயிடுத்துனா பிரத்யேகத்தோ நம்பித்ததே பிரத்யேகத்தம் போயிடும், பிரத்யேகாத்மா போயிடுத்துனாக்க அப்போ உபசர்பேதோ மோக்ஷ கதா பிரஸ்தாவ கந்ததா, மோக்ஷத்தை ஆரம்பிக்கவே நானே போயிடுவேன்னாக்க அப்படிப்பட்ட மோட்சம் எனக்குதுக்கு, நான் என்ன இருக்கணும் தானே நான் அங்க போறேன், நானே அதுல போயிடுவேன் அப்படின்னாக்கா அப்படிப்பட்ட மோட்சம் எனக்கு எதுக்கு, அதனால எனக்கு வேண்டாமே அப்படின்னு அந்த மோட்ச கதையை ஆரம்பிக்கத்தேவே ஓடிபிடுவான் இவன் அப்படின்னு பரிகாசம் பண்றார் எம்பெருமானார். அதனால இங்க வந்து அஜான கல்பன சுரூப திரோதான கல்பனா ஹேதமா ஆபாசா ஏவ, ஆபாசா ஏவ தோஷங்களோட கூறினதுதான். அது மட்டும் இல்ல சக்காராத்து ஆபாசா ஏவ ச அப்படின்னு இருக்கு. சே அப்படின்றதுனால அந்த இது இருக்கு பாருங்கோ, ஸ்ருதியில நிரவத்திய தோஷமற்றது நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம், நிரவத்தியம்னாக்கா தோஷமற்றதுன்னு அர்த்தம். இப்போ பிரம்மந்தான் ஜீவன், அந்த பிரம்மத்துக்கு தான் ஜீவனுடைய தோஷங்கள் நீ சொல்லணும். இப்போ அப்படி சொன்னியானாக்க பிரம்மன் தோஷமற்றதுன்னு சொல்லக்கூடிய ஸ்ருதிகளுக்கெல்லாம் விரோதம் வந்துடும். அதனால சகாராதி நிரவத்தியத்துவாதி ஸ்ருதி விரோதத்தை ஆதிசப்தத்தினால ஞாஜ்யோ துவாபஜோ பிரதகாத்மானம் பிரேதாரஞ்சமத்மான பேதத்தை சொல்றது பாருங்க, பேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கே ஸ்ருதி வாக்கியங்கள் அவைகளுக்கு விரோதம் வந்துடும். அப்படிப்பட்ட விரோதமான ஒரு பட்சத்தை எப்படி ஏத்துக்க முடிகிறது உன்னால, அதனால இது தவறு அப்படின்னு அத்வைத பட்சத்தை கண்டனம் பண்ணார்.
அதன் பேர்ல பாஸ்கர பட்சம் இப்போ வருது. பாஸ்கர வேதாந்தி கேட்கிறா, அவ என்ன சொல்றா, உபாதின்னு ஒண்ணு இருக்கு, அது உண்மையானது. உபாதிங்கிறது உண்மையானது. நம்ம சரீரம் இருக்கு, அது உபாதி உண்மையானது. அந்த உபாதியானது அது உண்மை, அந்த அது சம்பந்தமான பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு ஜீவத்வம், அந்த பிரம்மந்தான் ஜீவன் அப்படின்னு சொல்றது அது. அதாவது பாரமார்த்திகமா உபாதின்னு ஒண்ணு இருக்குது, இந்த உடம்பு முதலானவைகள் உபாதி. அந்த உபாதியை கொண்டு பிரம்மந்தான் ஜீவனா இருக்குது அப்படின்னு அவ சொல்ற. அதுல அதிருஷ்ட பிரவாகம் இருக்கு, புண்ணிய பாப ரூப அதிருஷ்ட பிரவாகம் இருக்கு. அதுல ஒவ்வொரு சரீரம் இருக்கோ, சரீரம் உண்மைதானே அவ சித்தாந்தத்துல. அப்போ என் சரீரம் எனக்கு இருக்கு, அதனால எனக்கு புண்ணிய பாப ரூப அதிருஷ்ட பிரவாகம் எப்பொழுதும் வந்துட்டு இருக்குது ஆரம்பத்துல இருந்து. அது மாதிரி எதிர இருக்கிறவருக்கு வருது, அவருக்கு வருது, இவருக்கு வருது, எல்லாருக்கும் உடம்பு இருக்கிறதுனால உண்மையான உடம்பு அதுதான் உபாதி. அந்த உபாதியை கொண்டு இந்த புண்ணியபாப ரூப அனாதியான அதிருஷ்டம் எப்பொழுது இருந்துருக்குது. அதனால போக வியவஸ்தை பண்றோம், இவனுடைய சுகதுக்கம் இவனுக்கு தான், அவனுடைய சுகதுக்கம் அவனுக்கு தான் அப்படின்னு பண்றோம். ஆகையினால அந்த தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு வராது, இவனுக்கு தான் அதெல்லாம் வரும். ஏன்னா இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது, உடம்பு இவனுக்கு தான் இருக்குது, அதுதான் உபாதி. புண்ணிய பாப ரூப அதிருஷ்டங்கள் இருக்குது, அது அனாதியா இருக்குது. ஆகையினால பிரம்மத்துக்கு வரல, இவனுக்கு தான் இந்த சரீரத்தோட கூடின இந்த உபாதியான சரீரத்தினால இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அது பிரம்மமே ஆனா கூட அந்த ஜீவனுக்கு தான் அது, இந்த உடம்பை உடைய ஜீவனுக்கு தான் அது. அதனால வியவஸ்த வந்துடுறது அப்படின்னுட்டு அவ கேட்கிறான். அதற்கு பதில் சொல்ல போற இருப்போம். பாரமார்த்திக உபாதி சம்பந்தி, பாரமார்த்திகம் உண்மையான உபாதி, அந்த அது சம்பந்தத்தை உடைய பிரம்ம ஜீவவாதி, அந்த பிரம்மம் அதுதான் ஜீவனா இருக்குது அப்படின்னு பாஸ்கர வேதாந்தி சொன்னாக்க, அதுல அவன் என்ன சொல்றா, அனாதி அதிருஷ்ட பிரவாகேன. ஒவ்வொருத்தருக்கு ஒரு சரீரம் இருக்கு, அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி அனாதியாக அதிருஷ்ட பிரவாகம் இருக்கு. அதிருஷ்டன்றது புண்ணியபாப ரூபமான கர்மா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அது இருக்கு. அந்த அதிர்ஷ்ட பிரவாகத்தினால உபாதி பிரவாகம் இருக்கு, அந்தந்த அதிர்ஷ்ட பிரவாகத்தினால அந்த உபாதி. இப்ப எனக்கு வந்து இந்த ஜென்மாவில நான் மனுஷ உடம்பு, போன ஜென்மாவில் எப்படியோ தெரியாது, இத மாதிரி பிரவாகமா இருக்குது உபாதி, அதுவும் அனாதியா இருக்குது. ஆகையினால தற்சம்பந்தினி ஏ தோஷாக, அந்த உபாதியோட கூடின எனக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அந்த தோஷங்கள் தே, அந்த தோஷங்கள் பிரம்மணி பிரசத்தியந்தே, பிரம்மணத்துக்கு பிரம்மத்துக்கு வராது. காரணம் என்ன அப்படின்னா, உபாதி எந்த யாருக்கிட்ட இருக்குதோ அவளுக்குதான் அதிர்ஷ்டம், அவளுக்குதான் அந்த பிரவாகம் இருக்கு, அவளுக்குதான் அந்த சுகதுக்க தோஷம், அது அவளுக்குதான் வரும், பிரம்மத்துக்கு வராதே அப்படின்னு அவ கேட்கிறா. அதற்கு சமாதானம், அதிருஷ்ட அநியமாத் அப்படின்னு சாதிக்கிற. நீ சொல்றது அதுவும் தப்புதான், இந்த மாதிரி அதிருஷ்டத்தை கொண்டு நீ சொன்னா கூட அதுவும் தவறுதான். ஏன் அப்படின்னாக்க, உபாதி பரம்பரை அத சொன்ன, அதுக்கு ஹேத்து எது, புண்ணியபாப ரூப அதிருஷ்டம் அப்படின்னு நீ சொல்லிட்ட. புண்ணியபாப ரூப அதிருஷ்டத்தினுடைய பிரவாகம்தான் உபாதி பிரவாகத்துக்கு காரணம் அப்படின்னு நீ சொல்றிருக்க. இந்த உபாதியோ அல்லது இந்த அதிர்ஷ்டமோ எதை ஆசிரியச்சு இருக்கு? ஏன்னா ஜீவன் ஒண்ணு கிடையாது, உங்க சித்தாந்தத்துல ஜீவன் உண்மையிலேயே கிடையாது, உபாதி தான் பாரமார்த்திகமா இருக்குது. அதுக்கு காரணம் அதிர்ஷ்டம்னு நீ சொன்ன, புண்ணியபாப ரூப கர்மாவாகிற அதிர்ஷ்டம்னு சொன்னேன். அது யார் ஆசிரியச்சு இருக்கு சொல்லு, பிரம்மத்தை ஆசிரியச்சிருக்குதா ஜீவனை ஆசிரியச்சிருக்கு? ஜீவனை ஆசிரியச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுனாக்கா, இந்த அதிர்ஷ்டம் வந்து அதிர்ஷ்டத்தினால உபாதி வந்து அதன் பிறகுதான் ஜீவனே கற்பிக்கப்படுகிறான். அதனால தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கர்மா புண்ணியபாப ரூப கர்மாவாகிற அதிர்ஷ்டத்துக்கு அந்த அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜீவன் வந்து எப்படி ஆசிரியமாகுவான், ஜீவனுக்கு சம்மந்தமே இல்லையே.
சிவன் அப்புறம்தான் கல்பிக்கப்படுகிறான், அதுக்கு முன்னாடி இல்லையே. அதனால கர்ம பிரவாகம் இருக்கிறது ஜீவனே கிடையாது, அதனால நீ ஜீவனை ஆசிரியச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியான வேற எதை ஆசிரியச்சிருக்குன்னா பிரம்மத்தை தான் ஆசிரியச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். பிரம்மத்தை ஆசிரியக்குதுன்னு சொல்லினா பிரம்மஸ்வரூபத்தை தான் ஆசிரியச்சிருக்குன்னு சொல்லணும். பிரம்மஸ்வரூபன்றது எல்லாரும் உத்துண்டது, பிரம்மஸ்வரூபத்தை பிரிக்கவே முடியாது, அது விபு அகண்டம் அகண்டமா இருக்கு. ஏன்னா அது விபுதானே, எல்லாத்தையும் வியாபிச்சு ஒரு விஷயம். அணுவா இருந்தாலும் சரி, விபுவா இருந்தாலும் சரி, நிறவயவமா இருக்கும், சாவயவமா இருக்காது. ஒரு கடம், ஒரு வஸ்திரம் அப்படின்னு இது மாதிரி வஸ்துக்கள்லாம் லோகத்துல பாக்குறமே, இவைகள்லாம் சாவயவமா இருக்கும், பிரிச்சுள்ளோம். ஆனால் அணுவான ஜீவனையோ அல்லது விபுவான பரமாத்மாவையோ பிராட்டியையோ பிரிக்கவே முடியாது. ஏன்னா விபு அவெல்லாம் நிறவயவம், நிறவயவமா போயிட்டதுனால பிரிக்கவே முடியாது. பிரிக்கவே முடியாத பிரம்மத்தை இந்த புண்ணியபாபூர்வ கர்மமாகிற அதிருஷ்டமானது ஆசிரியச்சிருக்குன்னு சொல்லணும். அப்ப சுரூபத்தை தான் ஆசிரியச்சிருக்கு, அந்த சுரூபம் தானே பிரம்மமா, பிரம்மம் அதுதானே ஜீவனா மாறுதுன்னு நீ சொல்லி ஆகணும். இப்போ பிரம்மத்தை இந்த அதிருஷ்டமாகிற புண்ணியபாபூர்வ கர்மா ஆசிரியச்சுடுத்து, அதனால உபாதி உண்டாச்சு. அப்ப பிரம்மஸ்வரூபத்துல தான் உபாதி உண்டாச்சு. பிரம்மஸ்வரூபத்துல உபாதி உண்டாச்சுன்னாக்கா அந்த பிரம்மஸ்வரூபம் தான் ஜீவனா மாற போறது. அப்படியானா பிரம்மத்துக்கு தான் தோஷம், ஜீவனுக்கு தோஷம் நீ சொல்ல முடியாது. பிரம்மந்தான் ஜீவன், அந்த பிரம்மத்தை தான் கர்மா ஆசிரியிச்சிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மத்துக்கு தான் புண்ணியபாபூர்வ கர்மா இருக்குன்னு ஆயிடும். பிரம்மத்துக்கு தான் புண்ணியபாபூர்வ கர்மா இருக்குன்னு சொல்லிட்டாக்கா அது இந்த மாதிரி சுகதுக்கங்களும் அனுபவிச்சுட்டுதான் ஆகணும். ஆகையினால அதிருஷ்டம் அநியமா, அது அதிருஷ்டத்தை வச்சுட்ட கூட நியம நீ சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மத்தை பிரிக்கவே முடியாது, வெட்ட முடியாது, கண்டம் கண்டமா வெட்ட முடியாது. சோ இந்த இடத்துல ஒரு கர்ம பிரவாகம், அந்த இடத்துல கர்ம பிரவாகம் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒத்துன்றது பிரம்மம் அகண்டமா இருக்கு, வியாபிச்சிருக்குது, விபுவா இருக்கு, நிறவயவமா இருக்கு, அதனால அதை எதுவுமே பிரிக்க முடியாது அப்படின்னு அங்க சொல்றது. அது ஆகியனால அந்த தோஷ அந்த நீ இதை சொன்னா கூட ஹேது அது பிரம்மத்துக்கு தான் தோஷம் வந்து சேரும் அப்படின்னு சொல்ற பாருங்க. அதிருஷ்ட அநியமாத் அதிருஷ்டைஹி தத்கிருத உபாதி பிஸ்த, அதிருஷ்டங்கள் புண்ணியபாபூர்வ கர்மாவான அதிருஷ்டங்கள் அவைகளினாலையும், தற்கிருத உபாதி பிஸ்த அந்த அதிருஷ்டங்களால உற்பத்தி பண்ணப்பட்ட உபாதிகள் இவைகளினால பிரம்மனா சேத அசம்பவா, பிரம்மஸ்வரூபத்தை பிரிக்கவே முடியாதே, நிறவயமா விபுவா இருக்கிறதுனால பிரிக்கவே முடியாது. அதனால தற்கிருதா தோஷாக இந்த அதிருஷ்ட தோஷங்களோ உபாதி தோஷங்களோ எல்லாமே பிரம்மன்யேவ சம்பவேயு, பிரம்மத்துலதான் வந்து நிற்கும். பிரம்மத்துல வந்து நிந்திருத்தோம்னாக்க திரும்ப அதே தோஷம்தான் நிக்கிறது, அதே தோஷம்தான் இருந்ததுன்னாக்க அப்ப என்ன பிரயோஜனம், பிரம்மத்துக்கு தான் இந்த சுகதுக்காதிகள்லாம் வந்துடும். அதனால நீ போக வியவஸ்தை பண்ண முடியும்னு நீ சொன்ன, போக வியவஸ்தை பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லா தோஷங்களும் பிரம்மத்துக்கே வந்து சேர்ந்துருதுன்னு ஆயிடும். அது யாரையும் ஒத்துக்கல, எந்த ஒரு வேதாந்திகளுமே பிரம்மத்துக்கு தோஷம்னு ஒத்துக்கவே இல்லை. ஆனா நீங்க சொல்ற சித்தாந்தம் உபாதியினாலேயோ கர்ம பிரவாகத்தினாலேயோ அஞ்ஞானத்தினாலேயோ ஜீவன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க உண்மையா ஒத்துக்கல ஜீவனை, ஜீவனை உண்மையா ஒத்துக்காதனால பிரம்மந்தான் ஜீவன் சொல்றதுனால அந்த ஜீவனுக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் பிரம்மந்தான ஜீவன், அதனால பிரம்மத்துக்கு தான் வரும். ஆகவே இந்த பட்சமும் தப்பு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒண்ணவா கேக்குறான், இல்ல இந்த அதிருஷ்டம்னு ஒண்ணு நான் சொன்ன முடியோ அதுக்கு ஒரு ஹேத்து சொல்றோம். அது என்ன ஹேத்து அப்படின்னாக்க சங்கல்பம் முதலானவைகள், அந்த சங்கல்பத்தினால இந்த மாதிரி இருக்கு. அதிருஷ்டம்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு காரணம் சங்கல்பம் இருக்குது, அந்த சங்கல்பம் வந்து இத மாதிரி பண்ணி வச்சுடுறது. சங்கல்பத்தினாலதான் இந்த மாதிரி பேதங்கள் வருது, சுகதுக்கங்கள்லாம் வியவஸ்திதமா இருக்குது. அவாவா சங்கல்பம், இதோ இந்த உடம்பு எனக்கு இருக்கு,
இந்த உடம்புனால நான் சங்கல்பம் பண்ணிட்டு கர்மாவை பண்றேன், இரவு நான் ஒரு கர்மாவை பண்றேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், சங்கல்பிச்சுதான் நான் பண்றேன். சங்கல்பம்னா என்ன அர்த்தம், நம்ம இது சொல்றவே அசைபவதாக்கி அசைபண்ணாலும் அது மாதிரி இல்லை. பொதுவா ஒரு எண்ணம், அது நமக்கு என் உடம்புல என்னுடைய மனசை கொண்டு நான் சங்கல்பிக்கிறேன், ஞானத்தை கொண்டு அப்படி பண்றேன்னு இல்லையோ, இத மாதிரி நான் பண்ற சங்கல்பங்கள்லாம் அதுதான் இந்த கர்மாவுக்கு ஹேத்து, புண்ணியபாப ரூப கர்மாவுக்கு ஹேத்து, அதனால வருது அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தோஷம்தான். அது என்ன அப்படின்னாக்கா, அந்த கர்மாவும் எங்க, அந்த கர்மாவுக்கு சங்கல்பம் இருக்கே, அந்த சங்கல்பம் யார் பண்றது? ஏற்கனவே நாங்க என்ன சொல்றோம், சங்கல்பம்ங்கிறது ஞான காரியம், ஞானத்தினாலதான் சங்கல்பம்ன்றதே வரும். நான் ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கிறேன் அப்படின்னாக்க வெறும் மனசு ஒண்டி நினைக்குமாண்ணா, அதுல எனக்கு ஞானம் இருந்தால்தான் நினைச்சு பார்ப்போம். தர்மபூத ஞானம் இல்லாம எதுவுமே சித்திக்காது. அந்த தர்மபூத ஞானமானது இந்த மாதிரி நமக்கு சங்கல்பிக்கலாம் வைக்கிறது, இப்படி காரியங்கள்லாம் பண்ண வைக்கிறது. அது இந்த சங்கல்பன்றது பிரம்மஸ்வரூபத்தை தான் நீ திருப்பி திருப்பி வந்து சொல்லணும், ஏன்னா பிரம்மன் தான் ஜீவன், அந்த பிரம்மஸ்வரூபத்தை இந்த சங்கல்பம் முதலானவைகள் நீ சொல்ல முடியும். அப்படி சொன்னாக்க அந்த பிரம்மமானது சங்கல்பித்தது அப்படின்னு வந்துடும். அப்படியே பிரம்மன் தான் சங்கல்பிச்சதுன்னாக்க அந்த தோஷம் பிரம்மத்திட்ட தான், என்ன என்ன புண்ணியபாப ரூப கர்மாக்கள் இருக்கோ அது அத்தனையும் பிரம்மன் தான் பண்ணித்து, அதுதான் சங்கல்பித்தது, ஆகையினால அதுக்குதான் எல்லா தோஷமும் அப்படின்னு தான் நிற்கும். அதனால இந்த தோஷம், இந்த யுக்தி சொல்றியே அபிசந்தி அப்படின்ற, அபிசந்தினாக்க சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம், அதெல்லாம் சொன்னா கூட சரி. அபிசந்தி ஆதிசப்தத்தினால சித்தம் அபிப்பிராயம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இவைகள்லாம் நீங்க சொன்னா கூட இதே தோஷம்தான். அபிசந்தியாதிஷ்வபி ச ஏவம், அபிசந்தியாதிகள்ல கூட சங்கல்பம் முதலான இவைகளை நீங்க அதிர்ஷ்டத்துக்கு ஹேத்துவா வச்சுட்டாக்க அப்ப கூட ஏவம் அநியமம் தான். என்ன அநியமம், போக அநியமம், சுகதுக்க போக அநியமம் தான் வரும். ஏன்னா பண்றது எல்லாம் பிரம்மன் தானே, பிரம்மன் தான் திருப்பி 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 வந்து முடிக்கணும் உங்க சித்தாந்தத்துல. எங்க சித்தாந்தத்துல அப்படி கிடையாது, நாங்கெல்லாம் ஜீவராசிகள் அவாவா புண்ணியபாவத்தினால எல்லாம் நமக்கு உண்மையா இல்லையோ, எதுவுமே போய் கிடையாது. அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் அனுகூலமா மாறும், உங்க சித்தாந்தத்துல எல்லாம் பிரதிகூலமா மாறி போயிட்டோம். அத சொல்ற அதிருஷ்ட ஹேதுபூத அபிசந்தியாதிஷ்வபி, அதிர்ஷ்டத்துக்கு புண்ணியபாப ரூப அதிர்ஷ்டம் இருக்கே அந்த அதிர்ஷ்டத்துக்கு ஹேதுவா இருக்கிறதுன்றது சங்கல்பம் முதலானவைகள் தான். அந்த சங்கல்பம் பிரயத்னம் முதலானதெல்லாம் அந்த அபிசந்தியாதிஷ்வபி உபாதி பிரம்ம வதிரிக்த வஸ்வந்தர அபாவாது, உபாதியான உபாதி வந்து யாருக்கு வந்தது, பிரம்மத்துக்கு தான் வந்தது. அந்த பிரம்மத்தை காட்டுல வேற வஸ்து லோகத்துல நீ ஒத்துக்கலையே, பிரம்மன் தான் இருக்குது, அதுக்குதான் அதிர்ஷ்டம், அதுக்குதான் சங்கல்பம், அதுக்குதான் உபாதி, அதனாலதான் அதுதான் ஜீவனா மாறிடுச்சு அப்படிதான் நீ சொல்லிட்டு இருக்க. அதனால ஜீவன்றது பிரம்மன் தானே, பிரம்மத்தை காட்டுல வேற வஸ்து லோகத்திலேயே கிடையாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க. அதனால பிரம்ம வெதிரிக்த வஸ்துந்தர அபாவா, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு வஸ்து இருக்கு அப்படின்றதே உனக்கு கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாமே இல்லை சூன்யம் தான் உனக்கும். அத்வைதிகள் என்ன சொன்னா, எல்லாம் பொய்னா நீ என்ன சொல்ற, உபாதியினால அதெல்லாம் வந்திருக்குன்ற, மொத்தத்துல அதுவும் பொய் தான் உனக்கு, என்ன உபாதி ஒண்டி உண்மையா இருக்கும், அந்த உபாதி போயிடுத்துனாக்க எல்லாம் பரமாத்மா தான் அப்படின்னு தான் நீ சொல்லி ஆகும். அதனால வஸ்தந்திராபாவா பூர்வோபாதி யுக்தம் பிரம்மைவ, அப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான், உபாதியோட சேர்ந்த பிரம்மன் தான் இங்கேயும் இருக்குது சங்கல்பத்தோட கூறினது, அதனால பிரம்மன் தான் ஜீவன், ஆகையினால நகஸ்தித் விசேஷ விசேஷம்ன்றதே கிடையாது, பிரம்மன் தான் ஜீவன், அந்த பிரம்மத்துக்கு தான் உபாதி, பிரம்மத்துக்கு தான் அதிர்ஷ்டம், பிரம்மத்துக்கு தான் சங்கல்பம், ஆகையினால எல்லாமே பிரம்மத்துக்கு தான், ஆகையினால பிரம்மன் தான் இந்த தோஷங்கள்லாம் அனுபவிக்கிறது சுகதுக்காதிகளை அப்படின்னா நீ சொல்லும்படியா இருக்கும். எவ்வளவு தூரம் நீ போனாலும் அதுதான் அப்படின்னுட்டு அவ சொல்லி முடிச்சா, அவளை பார்த்து நம்ம கண்டனம் பண்ணோம். அதுக்கு பேர்ல அவ ஒரு இது சொல்றா, ஏன் பிரதேச பேதம் இருக்குது, உபாதி இருக்கு, இந்த பிரம்மஸ்வரூபம் இருக்குதே அதுல வந்து பிரம்மஸ்வரூபத்தை பிரிக்க முடியாது, அது உண்மை,
பிரம்மஸ்வரூபம்ன்றது பிரிக்கவே முடியாது, வெட்ட முடியாது, நிரவயமம் விபு அதெல்லாம் சொன்னேன். அது பிரம்மஸ்வரூபம் ஒரே ஸ்வரூபம்தான். அது அதுல நானாவிதமான உபாதிகள்லாம் அதுக்கு சம்பந்தம் இருக்குது, அதுக்கு இருக்கு. ஆனாலும் இந்த உபாதி பிரம்மஸ்வரூபத்துல அங்கங்கதான் சம்பந்தம் வருது, அங்கங்க சம்பந்தம் வருது. அந்த சம்பந்தம் எங்க வருதோ அதனால போக வியவஸ்தை நாங்க சொல்றோம். ஏன்னா நாமளும் இந்த மாதிரிதான் ஒத்துட்டு இருக்கோம். நாம உபாதின்னு சொல்லல, நம்ம சரீராத்ம பாவத்தை சொல்லி பரமாத்மா கிட்ட நாமெல்லாம் வந்து விசேஷம் இருக்க முடியும். அத மாதிரி பிரம்மாண்டமான பிரம்மஸ்வரூபம் அது உண்மையானது, அதுல உபாதிகள்லாம் வந்து ஒட்டின் இருக்கு. அதாவது அந்தந்த இடத்துல இருக்கும், ஒரே இதுல இல்ல, பிரிச்சு பிரிச்சு நாங்க சொல்லல, அங்கங்க ஒட்டின் இருக்குது. அதெல்லாம் அத மாதிரி இருக்கிறதுனால இது தோஷம் இல்லையே, அதனால போக வியவஸ்தை வரலாமே அப்படின்னு சொன்னாக்கா, அதற்கு இது என்ன சொல்ற, இங்க உபாதின்னாக்க என்ன அர்த்தம், உடம்பு முதலானவைகள் தானே, இந்த உடம்பு முதலானவைகள்லாம் ஒரே இடத்துல நிக்காதே, நம்ம பார்த்துட்டு இருக்கமே இந்த உடம்பு. இன்னைக்கு என்ன இந்த ஊர்ல திருப்பதியில பார்த்தாக்கா, நாளைக்கு நீங்க காஞ்சிபுரத்துல பாக்கலாம், இன்னொரு ஊர்ல பாக்கலாம், இப்படிதான் போயிட்டு இருக்குது. அது மாதிரி பிரம்மஸ்வரூபத்துல இந்த உபாதிகள்லாம் அங்கங்க போக முடியோ, அப்போ எல்லா இடத்துக்கும் இந்த உபாதி போகும். ஏன்னா பிரம்மஸ்வரூபம் விபு, அதுல உபாதி ஒட்டின் இருக்கு, அது எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வியவஸ்தை நீ என்ன சொல்ல போற, இந்த இடத்துலதான் இருக்கும் இந்த உபாதி, அந்த உபாதி அந்த இடத்துலதான் இருக்கும் நீ சொல்ல போறியா, அது வராது. அதனால எல்லாமே இந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே எல்லா உபாதிகளும் அந்தர்பவமா ஆயிடுறது, அதுக்குள்ளேயே உள்ளடங்கி போயிடுறது, எல்லாம் பிரம்மஸ்வரூபத்திலேயே அடங்கி போயிடுறதுனால உபாதிகள்லாம். அப்ப சுகதுக்காதிகள்லாம் வியவஸ்தை எப்படி நீ சொல்ல முடியும், திருப்பி திருப்பி பிரம்மத்துக்கு தான் வரும். அது நீ என்ன பிரதேச பேதம் சொன்னா கூட அது எல்லாமே பிரம்ம பிரதேசம் தானே, எந்த இடத்துல இருந்தா என்ன, ஒருத்தன் காலில் காலை பிடிச்சான், ஒருத்தன் இன்னொருத்தன் கையை பிடிச்சான், காலா இருந்தானா கையா இருந்தானா, அவன் தானே அவன் தானே, அது எல்லாமே ஒத்தந்து தானே. அத மாதிரி பிரம்மஸ்வரூபம்ன்றது பரமாத்மாவுடைய சுரூபம், அது விபுன்னு நீ ஒத்துட்டேன், நானும் ஒத்துட்டேன். அதுல நாங்க வந்து சொல்றோம் சரீராத்மபாவம் இருக்குது, இது இந்த சரீரம் எல்லாம் இதுவா இருக்குது ஜீவன் எல்லாம் அப்படின்னாக்கா, அது ஸ்ருதி சித்தம், நாங்க சொல்லல, தர்மி கிராக பிரமாணம், அது ஸ்ருதியானது நமக்கு பிரமாணம், அது சொல்லெடுத்து நீ அத மாதிரி சொல்லு. ஒரு உபாதியானது இத மாதிரி இருக்கு, அஞ்ஞானம் இருக்குது, உபாதி இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்கு, சங்கல்பம் இருக்கு, நீ சொல்லு. ஏன் ஒரு ஸ்ருதியை காமி, ஒரு உலக வாக்கியத்தை காமிச்சா நாங்க அங்கீகரிக்கிறோம், அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அந்தர்பாவாத் பிரதேச பேதத்தை வச்சுட்டு நாங்க இத மாதிரி சொல்றோம், போக வியவஸ்தைய சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் சித்திக்காது. ஏன் அப்படின்னா அந்தர்பாவாத் பரமாத்ம சுரூபத்திலேயே இந்த உபாதிகள்லாம் அடங்கி போயிடுறது. அப்படி அடங்கி போயிடுதுனாக்க எல்லா உபாதிகளுக்கும் பிரம்மஸ்வரூபத்துல சம்பந்தம் உண்டு. இதான் சுவாரஸ்யம். விபுன்னு சொல்லிடவே இந்த பரமாத்ம சுரூபத்துல எல்லா ஜீவராசிகளுடைய உபாதிகள்னு சொன்னீங்களோ, அந்த விபு அப்படின்னு பிரிக்க முடியாது. பரமாத்ம சுரூபத்தை தொட்டாலே போதும் நம்ம எல்லா சம்பந்தம் வந்துடுறது, அது எல்லா சம்பந்தம் வந்துடணும். வந்துருத்தோம்னாக்க அப்ப பிரம்மன் தான் ஜீவன், அந்த உபாதிகள்லாம் ஒட்டின்னு அதோட பலன் எல்லாம் ஜீவனா மாறுறது. அப்ப பிரம்மன் தான் ஜீவனா மாறினதுனால ஜீவகத தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு வந்துடணும், ஆனா வரல. அது சாஸ்திரம்னு சொல்றத நம்மளும் பாக்குறோம். நம்ம எத்தனை பிரமாணம் சேவிக்கிறோம், எத்தனை பிரமாணம் சேவிச்சாலும் சரி, பிரமாணம் யாராரோ தொடுறா, எப்படி எப்படியோ ஆராதனை பண்றா, என்னென்னவோ பண்றா, உத்தமமாக ஆராதனை பண்றவா இருக்கா, ஒண்ணுமே பண்ணாம ஏதோ அர்ஜிவாதம் சமர்ப்பிக்கிறவா இருக்கா, பத்திரம் புஷ்பம் பழம் துவயம்லாம் இருக்காது, பண்ணாமலேயும் இருக்காது. அயோக்கியனும் பிரமாணம் தொடுறான், உத்தமமானவன் தொடுறான், என்ன தொட்டாலும் அவனுக்கு தோஷம் வரதில்லை. இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கே அது, அப்படி எடுத்து திவ்யாத்ம சுரூபத்துக்கு என்ன தோஷம் வரும், எந்த தோஷமும் வரவே வராது பிரம்மாவுடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கு. அதுதான் சாஸ்திர சித்தம், அதுதான் லோக சித்தம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அனுபவிக்க. அப்படி இருக்கச்ச நீங்க வந்து உபகித பிரம்மவாதம் சொல்லிட்டாக்கா, உபாதியினாலதான்
இந்த பிரம்மமானது ஜீவனாக மாறிடுதுன்னு சொல்லிட்டாக்க அந்த உபாதிகள்னா பிரம்மஸ்வரூபத்துல தானே அந்தர்பவிச்சிருக்கு. அதனால அதுலயே உள்ளடங்கி இருக்கிறதுனால பிரம்மத்துக்கே அத்தனை தோஷங்களும் வந்துடும்னு சொன்ன ஒத்துண்டதா ஆயிடும். நீங்களும் ஒத்துக்கல, நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். அது நீ எந்த காரணம் சொன்னாலும் அதுதான் உங்களுக்கு வந்து நிற்கும். அதனால இது சாஸ்திர சித்தமான ஜீவன் வேற பரமாத்மா வேற. அவன் ரெண்டு பேருக்கும் சரீராத்மாவும் இருக்கு. அதனால ஜீவன் சரீரம், அவன் சரீரி, இவன் அம்சம், அவன் அம்சி. எப்படி இருக்கிறதுனால அம்சத்தினுடைய தோஷம் அம்சத்துக்கு, அம்சியினுடைய குணங்கள் அம்சிக்கு. அதனால எல்லாம் சரியா போயிடுறது நம்ம சித்தாந்தத்துல. அவனுக்கு அது வராதுன்னு சாதிக்கிறார். பிரதேச பேதாஜிது சேத் அந்தர்பாவாத் உபாதி சம்பந்தி பிரம்ம பிரதேசாத். உபாதி சம்பந்தியான பிரம்ம பிரதேசம் இருக்கு, பிரம்மத்தினுடைய நிலை இடங்கள். இந்த பிரதேசத்துல உபாதி சம்பந்தம் இருக்கு, இன்னொரு இடத்துல உபாதி சம்பந்தம் இல்லை. அதனால உபாதி சம்பந்தம் எங்க இருக்குதோ அங்க மட்டும் ஜீவன் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான். உபாதி சம்பந்தம் எங்க இல்லையோ அங்க பிரம்மன் சுகதுக்கத்தை அனுபவிக்கல. அதனால போக வியவஸ்த வருது அப்படின்னு சொன்னியான. அனுபகித பிரம்ம பிரதேச வித்யதே, அந்த பிரம்ம பிரதேசம் வேற, இந்த பிரம்ம பிரதேசம் வேற. உபாதியோட கூடின பிரம்ம பிரதேசம் தோஷத்தை அனுபவிக்கிறது, சுகத்தை அனுபவிக்கிறது, துக்கத்தை அனுபவிக்கிறது. ஆனால் அந்த உபாதி சம்பந்தம் இல்லாத ஒரு இடம் இருக்கும்லையோ, அந்த இடமும் சுத்தமா இருக்கு, அதுக்கு தோஷம் இல்லையே. அத வியவஸ்தேது செய்து, அதனால வியவஸ்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கிடையாது. எனக்கு உபாதிஷு கச்சு, இந்த உபாதிங்கிறது பிரம்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபத்தை தான் மாட்டின் இருக்குது. அப்போ பிரம்மஸ்வரூபமா விபு, அதுல எல்லா உபாதிகளும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், எல்லா இடத்துக்கும் அது போகும். அந்த பிரம்மஸ்வரூபத்திலே தானே அது அடங்கி இருக்கு, எல்லா இடத்துக்கும் அது மாட்டிக்கும் இருக்கும் அது. அதனால உபாதிஷு கச்சு பூர்வம் அனுபீத பிரம்ம பிரதேசியாக அந்த பாவார். இப்போ உபாதி இந்த இடத்துல இருக்கு, நீங்க சொல்ற பக்கமே நாங்க வரோம், அது நிறவேவம் விபு. ஆனால் இந்த இடத்துல ஒட்டிக்கும், அந்த இடத்துல ஒட்டாதுன்னு சொன்னீங்க. ஆனா இந்த சரீரமம் தான், சரீரம் முதலானவைகள் தானே உபாதிங்கிறது, அல்லது அதிருஷ்டமோ எதை வேணாலும் சொல்லிக்கோங்க. அது என்ன பண்றதுன்னா விபுவான பிரம்மஸ்வரூபத்துல இப்ப ஒரு இடத்துல இருக்கு, திருப்பி இன்னொரு இடத்துல மாறலாம். மாறுத்துன்னா ஒரே இடத்துல இருக்கும் ஏதாவது ஆக்ஞை இருக்கான்னா, நிலை இல்லையே, நியமம் இல்லை. இங்க இருக்கிறது இப்ப இங்க உபாதி இருக்குது, இன்னொரு இடத்துக்கு இல்லை. இப்ப இப்போ இங்க இருக்கு, இன்னொரு இடத்துல இல்லை. ஆனா இது அங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப அங்கேயும் பிரதேசத்துல வந்துடுறது, உபாதி வந்துடுறது. அந்த பிரதேசத்திலையும் வருது, இந்த பிரதேசத்திலையும் வருது. இன்னொன்னு உபாதிங்கிறது ஒண்ணு ரெண்டு இல்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல ஜீவன்கள்லாம் அசங்கேயங்களா இருக்கு, இன்னைக்கு எற்றவர்கள் இவ்வளவுதான் சொல்லவே முடியாது. அத்தனைக்கும் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு உபாதி சொல்லணும், ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உபாதி சொல்லணும். அத்தனை உபாதிகளும் பிரம்மஸ்வரூபத்துல தான் இருக்குன்னு நீ சொல்லணும். அதனால எல்லாமே எல்லா இடத்துலயும் தானே போயிட்டு இருக்கோம், அது பிரம்மத்துல தானே இருக்கு. ஆகையினால பிரம்மத்துக்கு தான் அந்த தோஷம்னு சொல்லி அப்படியே ஆயிடும். அப்படி சொல்லிட்டாக்க இது வந்து வைசேஷிகனை வந்து சர்வகதன், வந்து ஜீவன் சர்வகதன்னு சொன்னான் வைசேஷிகன். சாங்கியனும் அதை மாதிரி சொன்னான், சர்வகத்தன்ன விபுன்னு சொன்னான். அதை மாதிரி நீங்க பிரம்மத்தை விபுவா சொல்றீங்கோ, அந்த விபுவான பிரம்மத்துல இவைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்கோ. அப்படி போச்சுன்னாக்க பிரம்மஸ்வரூபத்திலேயே இந்த உபாதிகள்லாம் கூட அடங்கி போயிடுறது. அதனால பிரம்மஸ்வரூபத்துக்கு தான் சுகதுக்க தோஷங்கள்லாம் வந்துடுறது. அதனால வியவஸ்தைங்கிறதே சொல்ல முடியாது. பிரம்ம பிரதேசியாக அந்த ஆகையினால அத்வைத பட்சத்திலேயோ, அத மாதிரி பாஸ்கர பட்சத்திலேயோ, பேதாபேதவாதி இந்த ரெண்டு பட்சத்திலையும் இதனாலேயே யாதவ பிரகாஷால தள்ளப்பட்டதா ஆயிடும். இவா எல்லா பட்சத்திலையும் போக வியவஸ்தையை உங்களால சொல்லவே முடியாது. அதே நம்ம சித்தாந்தத்திலேயோ ஜீவன் அணு, ஜீவன் சரீரம், அவருடைய புண்ணியபாப ரூபங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சத்தியமானது. ஆகையினால ஜீவனுக்கு இந்த மாதிரி போக வியவஸ்தைகள்லாம் சரியா வந்துடும். அதனால அம்சமாகத்தான் இருக்கிறான் ஜீவன். அம்சம் எதனால வந்ததுன்னாக்கா சரீராத்ம பாவத்தினால அம்சத்துவம் ஜீவனுக்கு வந்தது. பகவான் ஆத்மா பாப்பையுடைய அவனுக்கு அம்சித்வம், சரீரித்வம். ஆகையினால நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் யதாவசிதமா சித்திக்கிறது சாஸ்திர சம்மதமாக. இப்படி
ஏழு அதிகரணங்கள் இந்த பாதத்துல. முதல் அதிகரணம் வேத அதிகரணம், அதுல ஆகாசத்துக்கும் வாயுவுக்கும் உற்பத்தி உண்டு சாதிச்சார். அடுத்த அதிகரணத்துல தேஜோ அதிகரணம், அதுல மீதி வஸ்துக்கள் எல்லாமே எப்படி உற்பத்தி ஆகுறதுனாக்க ஒவ்வொரு வஸ்துவினுடைய சரீரியான பரமாத்மாவிலிருந்து உற்பத்தி ஆகுது. கூடஸ்தர் மாதிரி இல்லை, அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளை அப்படி இல்லை, எல்லாமே பிரம்மந்தான். பிரம்ம சம்பந்தம் இல்லாம உற்பத்தியே ஆகல, பிரம்மந்தான் சாட்சாத் காரணம்னு தேஜோதிகரணத்துல சாதிச்சார். மூணாவது அதிகரணம் ஆத்மா அதிகரணம், அதுல ஆத்மா நித்தியமானது, அதுக்கு உற்பத்தி கிடையாது. ஆனால் சொரூப அந்நியதாபாவம் இல்லாம சுவாவ அந்நியதாபாவம் வரும். ஞானம் சுவாவம்ன்றது ஞானம், அதனுடைய சங்கோஜம் விகாசங்கள் தான் வரும் அப்படின்னு மூணாவது அதிகரணம் சொன்ன. நாலாவது அதிகரணத்துல ஜீவன் ஞான சுரூபி, அது மாதிரி ஞாத்ருத்வம் அவனுக்கு உண்டு, அது மாதிரி ஜீவன் அணுவாக இருப்பான் அப்படின்னு சொன்னார். அஞ்சாவது அதிகரணம் கர்த்தர் அதிகரணம், ஞாத்ருத்வம் இருக்கிறதுனாலயே அவனுக்கு கர்த்தத்வம் போக்திருத்தம் எல்லாம் வரும் அப்படின்னு அதையும் சாதிச்சார். அந்த கர்த்தத்வமானது பரமாத்மாதீனம் அது அப்படின்றது பராயத்த அதிகரணத்துல சாதிச்சார். கடைசி அதிகரணமான இந்த அத்தனைக்கும் மூல காரணமானது இந்த அம்சாம்சி பாவம், சரீராத்ம பாவம், அதை சொல்றதுக்கோசரம் ஜீவன் அம்சம் பரமாத்மா அம்சி அப்படிங்கிறத இந்த அம்சாதிகரணத்துல சாதிச்சு முடித்தார். இப்படி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது பாதமானது முடிஞ்சு விடுத்து அப்ப குரு பரம்பராயே நமக்கு.